தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் 20வது பட்டமளிப்பு விழாவில் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி குழுவின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் திருமதி என் கலைச்செல்வி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 2173 மாணவ மாணவிகளுக்கு NIT இயக்குநர் திருமதி அகிலா பட்டங்களை வழங்கினார். திருச்சி துவாக்குடி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் 20வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி குழுவின் இயக்குநர் ஜெனரல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி துறையின் செயலாளர் டாக்டர் திருமதி என் கலைச்செல்வி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். NIT இதுவரை வழங்கப்பட்ட முனைவர் பட்டங்களின் எண்ணிக்கையில் அதிகபட்சமாக இந்த ஆண்டு 197 முனைவர் பட்டங்கள் வழங்கப்பட்டது. மேஜர் சரவணன் நினைவு அறக்கட்டளை சார்பாக மேஜர் சரவணன் 52வது பிறந்த தினத்தில் 52 அடி உயரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தேசிய மாணவர் படை திருச்சி மாவட்ட தலைவர் விஜயகுமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். திருச்சியில் சிறை நிர்வாகத்தால் நடத்தப்படும் ஃப்ரீடம் பெட்ரோல் சில்லறை விற்பனை நிலையம் அமைச்சர் ரகுபதி அன்பில் மையஸ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தார்கள். தமிழ்நாடு சிறைத்துறை சார்பில் சிறைவாசிகள் சார்பில் நடத்தப்படும் பெட்ரோல் பங்குகளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் மகளிர் தனி சிறை வளாகத்தில் ஃப்ரீடம் பெட்ரோல் சில்லறை விற்பனை நிலையத்தை 19.1 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. இந்த பெட்ரோல் பேங்கினை சட்ட மற்றும் சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மையஸ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டு விற்பனை நிலையத்தை திறந்து வைத்தனர். இந்திய நூலக தினம் திருச்சி மாவட்ட மைய நூலக வளாகத்தில் திருச்சி மாவட்ட ஆணையக்குழு மற்றும் நூலக வாசகர் வட்டம் சார்பில் தேசிய நூலக விழா நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மையஸ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் நூலகத்தில் அதிக உறுப்பினர்களை சேர்த்த நூலகர்களும் நூலகத்திற்கு நன்கொடை வழங்கியவர்களும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார், மாவட்ட நூலகர் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட திருச்சி புதிய விமான முனையத்திற்கு புதிய பேருந்து வசதியை தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தொடங்கி வைத்தார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், குவைத் போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்னை, பெங்களூர், டெல்லி போன்ற பெருநகரங்களுக்கு விமான சேவை உள்ளது. பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து நேரடியாக பொதுமக்கள் மற்றும் விமான பயணிகள் பயன்பெறும் வகையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் நம்பரன் டோல்கேட் வரை புதிய பேருந்து வழித்தடங்களை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், திருச்சி மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 31வது நிறுவன தினம் மற்றும் விவசாயிகள் தின விழா நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்கள், வாழை விவசாயிகளுக்கு தேவையான உரம் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வாழை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்களை விழாவில் அரங்கில் காட்சிப்படுத்தினார்கள். மேலும் வாழை உற்பத்தி தொடர்பான தொழில்நுட்ப இயந்திரங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடு, தொழில்நுட்ப முறைகள், வாழைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து வகைகள், வாழையை தாக்கும் திசுக்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை மையங்கள் இடம்பெற்றிருந்தன. தொடர்ந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் செல்வராஜன் செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, நடப்பு ஆண்டில் மாநில விவசாயிகள் சாகுபடி செய்யும் வகையில் காவேரி காஞ்சான் என்ற புதிய வாழை ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் காவேரி வாமன் மற்றும் காவேரி காஞ்சான் ரகங்கள் மத்திய ரகங்களை வெளியிட்ட மத்திய குழுவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் நடப்பு ஆண்டில் இம்மையம் 2 காப்பு உரிமைகளை பெற்றதோடு திசு வளர்ப்பு நோய் கண்டறியும் முறையும் மற்றும் மதிப்பு கூட்டல் 21 தொழில்நுட்பங்களை 34 தொழில் முனைவர்களுக்கு உரிமை வழங்கியுள்ளது என தெரிவித்தார். ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக பயணிகளை மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தான தத்ரூபமான ஒத்திகை நிகழ்ச்சி பொன்மலை ரயில் நிலையம் அருகே நடைபெற்றது. 250க்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர், தேசிய பேரிடர் துறையினர், ரயில்வே துறையினர் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் டெங்குவின் பாதிப்பு 11,000 கடந்துள்ளது. ஆனாலும் இறப்பின் எண்ணிக்கை 4 பேர் என்ற அளவில் உள்ளது. வரும் மாதங்களில் டெங்குவின் பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேட்டியளித்தார். வரும் காலங்களில் மழைக்காலங்கள் என்பதால் டெங்குவின் பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் 11 துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்தார். பொதுமக்கள் ISI முத்திரை குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும் என இந்திய தர நிர்ணய அமைவனம் இயக்குநர் தயானந்த் பேட்டியளித்தார். இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் 2 நாள் கருத்தரங்கு திருச்சியில் நடைபெற்றது. திருச்சி, அரியலூர், கரூர், மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தென்காசி உள்ளிட்ட 54 அறிவியல் ஆசிரியர்கள் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். BIS மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த் முகாமில் வரவேற்புரையாற்றி முகாமின் நோக்கங்களை விளக்கி பேசினார். பின்னர் செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, பொதுமக்கள் தங்களின் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் குக்கர், மின்விசிறி, கேஸ் ஸ்டவ், ஏர் கண்டிஷனர், LPG சிலிண்டர், ISI முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர்கள் இது போன்ற பொருட்களை வாங்கும் முன் செயலியை பயன்படுத்தி அப்பொருட்களின் நம்பிக்கை தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ISI தரத்தை உறுதிப்படுத்திய பின்னரே பொருட்களை வாங்க வேண்டும் என தெரிவித்தார்.